வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல கணவர் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ஆண்மகன்களுக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் தான் இருக்கு. சுப்பா, என்னடா அது? இன்னைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு போயே ஆகணுமா? வீட்டுக்கு போனாலே ஒரே பிரச்சனை, சண்டை, இந்த மாதிரி யோசிச்சு மூச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா கணவன்மார்களுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அவங்களோட மனைவியை ஹேண்டில் பண்றதுதான். ஐ எம் வெரி ஷியூர், நான் சொல்ல போறக்கூடிய இந்த 8 விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எடுத்த உடனே அவங்க உங்களோட மனைவி கிட்ட உன்னால முடியாது, உனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸாக கொடுக்காம, செஞ்சு பாரு, நீ என்ன பண்ணாலும் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவிட்டியை அவங்ககிட்ட ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் மற்ற பெண்களோட அவங்களோட ட்ரெஸ்ஸிங் செஞ்சியோ இல்லை ஃபேஷன் செஞ்சியோ கம்பேர் பண்ணி பேசவே பேசாதீங்க. எல்லாருக்குமே தனித்தனியான ஒரு ரசனை இருக்கும், அவங்களுக்கான ஒரு விருப்பம் இருக்கும், அண்ட் அவங்களுக்கான ஒரு லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் கூட இருக்குன்னு சொல்லலாம். சில பெண்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து, ஏதாவது டேலண்ட் அவங்க டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை ஸ்டார்ட் பண்ணும்போது, இதெல்லாம் உனக்கு தேவையா, போய் வேலையை பாரு இப்படின்னு சொல்லாமல் அதை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ண வேண்டியதும் அவசியம். ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட கருத்தை வெளிப்படுத்துனாங்கன்னா, இதை பற்றி உனக்கு என்ன தெரியும், அமைதியாரு அப்படின்னு சொல்லாமல் அவங்க சொல்கிறத நம்ம கன்சிடர் பண்ணி, இன்கேஸ் அதை ஒழுங்காக ஒத்து வரலைன்னா அவங்களுக்கு திரும்ப இதனால தான் இது பண்ணலை அப்படிங்கிறத புரிய வைங்க. நிறைய பெண்கள் வீடே உலகம் அப்படின்னு இருந்துடுறாங்க. அவங்க சிட்டி லைஃப்க்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களுக்குன்னு சில டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், அதை டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த டைமில் என்ன உனக்கு மேனேஜே இல்லையா, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தாமல், இந்த மாதிரி நம்ம போக போகிறோம், இப்படிலாம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு கம்ஃபர்ட் லெவலை கொடுத்து அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வாங்க. டிவி ப்ரோக்ராம்ஸில் ஆரம்பித்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்புகள்லாம் இருக்கும். ஸோ உன் இஷ்டத்துக்குன்னு எது வேணாலும் செஞ்சுட்டு இருப்பியா அந்த மாதிரி கேட்காம அவங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கறது ரொம்ப அவசியமாக இருக்குது. பெண்களோட உடல் வாகு அப்படிங்கிறது ஒவ்வொரு பருவத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டு வரும். அதனால் அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு அவங்கள கேலி செய்யாமல் அவங்களோட இன்டர்னல் பர்சனாலிட்டிக்காக அவங்கள நேசிக்கிறது ரொம்ப முக்கியம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸும் டைமும் லவ்வும் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட மனைவியோட குடும்பத்தாருக்கும் கொடுக்கறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 8 விஷயங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ப்ரிப்பேர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.